வணக்கம், வெல்கம் டு அம்மாவின் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அம்மாவின் கிச்சன். அம்மாவின் கிச்சனில் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வேப்பம் பூவை வைத்து ஒரு துவையல் அரைக்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பேன் நல்லா காஞ்சிருச்சு. இது ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வேப்பம்பு இருக்கும். இது எங்களுக்கு கிடச்சது, நாங்கள் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு வந்து பக்கத்தில் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டால் இது கிடைக்கும். இது நல்லா ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வேப்பம்பூ நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சது எல்லாருக்கும் தெரியும். வந்துருச்சு. கொஞ்சம் மொறு மொறுன்னு வர்ற மாதிரி வறுத்துட்டா போதும். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. நான் இதை எடுத்து தட்டில் போட்டு ஆற விட்டுடுறேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் எண்ணெய் விட்டு 1/2 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, தோல் உளுத்தம்பருப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 6 மிளகாய் போட்டிருக்கேன். இந்த மிளகாய் வந்து எனக்கு காரம் கிடையாது, நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நல்லா வறுபடட்டும். கூட நான் 1/2 ஸ்பூன் மிளகும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்றா ரோஸ்ட் ஆகட்டும். வறுபட்டுருச்சு. இன்னும் இந்த சூட்லேயே கொஞ்சம் இன்னும் நல்லா செவந்துடும் போதும். நான் இறக்கிடுறேன். இப்போ இது கூட நான் வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருக்கேன். புளி, வெல்லம் நான் போடும்போது காமிக்கிறேன். வெல்லம், உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுவோம். நான் வந்து நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். அது தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். வெல்லம் கூட இந்த வறுத்து வச்ச பருப்பு மிளகாய் சேர்த்து அரைச்சிட்டு வரோம். வேப்பம்பு, தேவையான உப்பு, வெல்லம், நெல்லிக்காய் சைஸ், புளி, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, காஞ்ச மிளகாய் வறுத்தது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டேன். இந்த கப்பில் கொண்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சி கொண்டு வந்துட்டேன். பேன் காஞ்சிச்சு. எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். இப்போ நம்ம இதை கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிக்க போகிறோம். நான் போடுற மாதிரி நீங்கள் எல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. கசப்பு தெரியாது, இருந்தாலும் கசப்பு உடம்புக்கு நல்லது. இப்போ இந்த டைமில் நமக்கு வந்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள பொருட்களை மாற்றி மாற்றி சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் கூடும். உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். கருவேப்பிலை தள்ளி போட்டு சேர்த்துப்பேன். ஏன்னா அது எடுக்கும்போது எடுக்கிறவங்க கை மேலெல்லாம் தெரிக்குது. பெருங்காயம், கடுகு, சீரகம், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை எல்லாம், பெருங்காயம் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த வேப்பம்பூ தொகையலை இதில் நல்லா கலந்து எண்ணெயில் போட்டு பரட்டி எடுத்துடுவோம். இது வந்து நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு 10 நாள் கூட வச்சு எடுத்து சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வேப்பம்பு வந்து பக்கத்தில் சிட்டியில் உள்ளவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா பேக்கெட்டில் க்ளீன் பண்ணி இருக்கும். அதை ஒரு வாட்டி நீங்களும் பார்த்து க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதை வாங்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எங்கள் வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுதான் நல்லா இது பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.